Hi friends, इनके नम्बर 6 types of milkshake कैप्डी पनलान पाकलाम। इप्पा apple milkshake कैप्डी पनलान नम्बर पाकलाम। इप्पन और मिक्सी जार ला 2 apples आ तोल सीवी नला कट पनी उचर का आदर सेट करें। इप्पा आधोड़ा चक्कर सेट कर पोरें। ना और 5 teaspoon सालों को चक्कर सेट करें। वो टेस्ट के तक नम्बर इन्हें सेट करूँगा। इप्पा इतना और कप मिल्क सेट करें। நான் சில்லான மில்க் தான் எடுத்துக்கிறேன் ஸோ ஐஸ் க்யூப் சேர்க்கல இப்போ இதை நான் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு டெக்கரேஷனுக்காக நான் செரியாக வைக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ செகண்ட் ஒன் சப்போட்டா மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ சப்போட்டா மில்க் ஷேக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 10 சப்போட்டாஸ் அளவுக்கு எடுத்து நல்லா கொட்டை ரிமூவ் பண்ணி தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு 5 teaspoons அளவு சக்கரை சேர்த்துக்கிறேன் நான் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட் சேர்த்துக்கிறேன் பூஸ்ட் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸோ 2 ஸ்பூன்ஸ் பூஸ்ட்டாக இதோட 1 cup ஆஃப் மில்க் ஆட் பண்ணுறேன் இப்போ இதை மிக்சியில் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம் இப்போ சப்போட்டா மில்க் ஷேக்கை நான் கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது உங்களுக்கு திக்குன்னு இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ஒரு 1/2 டம்ளர் ஒரு 1 டம்ளர் கூலிங் மில்க்கை சேர்த்துக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ இதோட வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஜஸ்ட் டெக்கரேஷன்ஸ்க்காக தான் இப்போ சப்போட்டா மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ஹெல்த்தியானது டேட்ஸ் மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ டேட்ஸ் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் மிக்ஸி ஜாரில் 10 அளவுக்கு டேட்ஸ் எடுத்து சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது வந்து நீங்கள் டைரெக்டாக சேர்த்தாலும் சரி இல்லைனா நீங்கள் ஹாட் வாட்டரில் ஒரு 1/2 hour முன்னாடி போட்டு ஊற வச்சு சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும் இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சுகர் ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா வேணாம் நான் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிறேன் ஒரு 4 teaspoon அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஒரு சுற்றி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து 1 cup ஆஃப் மில்க் நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் தகுந்த மாதிரி மில்க் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ டேட்ஸோட மில்க்கையும் சேர்த்து நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இது கிளாஸ் ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்ஸ்க்கு கண்டிப்பாக கொடுங்க ரொம்பவே அயன் ஸ்ட்ரென்த் இருக்கிறது இது இப்போ இதுக்கு நான் சும்மா டெக்கரேஷன்ஸ்க்காக 2 கேஷ்யூஸை டெக்கரேட் பண்ண போகிறேன் இப்போ நெக்ஸ்ட் ஒன் பனானா மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 2 bananas கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ பனானாஸோட நான் சுகர் சேர்த்துக்கிறேன் சுகர் வந்து அவங்கவுங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அடுத்தது இதில் 1 cup ஆஃப் மில்க் ஆட் பண்ணுறேன் நான் கூலிங்கான மில்க் ஆட் பண்ணுறதுனால எதுலேயுமே ஐஸ் க்யூப் சேர்க்கலை இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு இது இப்போ நம்ம கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லா மில்க் ஷேக்குமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் பனானா மில்க் ஷேக் இஸ் ரெடி இப்போ நான் இது டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் பிஸ்தாஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்க போகிறேன் இப்போ நெக்ஸ்ட் ஒன் போமிகிரானட் மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ போமிகிரானட் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 போமிகிரானட்டை உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துடுறேன் இப்போ இதில் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில் 1 cup ஆஃப் மில்க்கை ஆட் பண்ண போகிறேன் இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு இதை நான் வந்து டைரெக்டாகவே கிளாஸ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஒரு சிலருக்கு திப்பியாக இருக்குது பிடிக்கலன்றவங்களுக்கு ஃபில்டர் பண்ணியும் சேர்த்துக்கோங்க நான் டைரெக்டாகவே சேர்த்துடுறேன் இப்போ இதில் டெக்கரேஷனுக்காக நான் போமிகிரானட்டை கொஞ்சம் பேலன்ஸ் சேர்த்துடுறேன் இப்போ நெக்ஸ்ட் ஒன் மேங்கோ மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் மிக்ஸி ஜாரில் 2 மேங்கோ நல்லா பழுத்த மேங்கோவை எடுத்து நல்லா பீல் அவுட் பண்ணிவிட்டு நல்லா ஜூஸியாக எடுத்து வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் சேர்த்துடுறேன் இப்போ இதில் சுகர் சேர்த்துக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் இப்போ நான் இதில் 1 cup ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு திக்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு 1 cupோ இல்லை 1/2 cup மில்க்கும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு நம்ம கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு டெக்கரேஷனுக்காக நான் பாதாமும் கொஞ்சம் கேஷ்யூ எடுத்து பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான 6 மில்க் ஷேக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்ச என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.